जो किया मैं निभाऊंगा सदा, वादा जो किया मैं निभाऊंगा सदा। जिस तरह मेरे परमेश्वर ने है साथ मेरा दिया, जिस तरह मेरे परमेश्वर ने है साथ मेरा दिया, वादा जो किया। चलता रहूं जो गलती हो अगर माफ कर दो उस तरह, जिस तरह मेरे परमेश्वर ने है माफ मुझको किया, वादा जो किया। நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமணத்தின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கவங்களை நான் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அன்பான கத்தோலிக்க பிள்ளைகளே, வட இந்தியாவிலே மிஷினரிகளாக ஊழியம் செய்கிற உங்களைப் போல அநேகருக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு வட இந்திய மிஷினரிகளை திருமணத்தின் மூலமாக இணைக்கிற ஒரு கிருபியை தந்தார். இன்றைக்கு அவர்கள் நல்ல ஒரு அழகான குழந்தையோடு கூட தங்களுடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் பார்க்கிறதை நான் கண்டு சந்தோஷப்பட்டு கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் உங்களுக்கான ஒரு வார்த்தை என்ன? மல்கியாவின் புஸ்தகம் 2:15 தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்பு அவனிடத்திலே ஆவி பரிபூர்ணமாக இருந்ததே, எதற்காக இன்னொருவனையும் தேவன் படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் இயேசுவை சேவிப்பதற்காக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருமணத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இருவருமாய் சேர்ந்து மிஷினரி தளங்களிலே நாங்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் கர்த்தரை சேவிக்கப் போகிறோம். ஆரம்ப நாட்களில் வந்த வில்லியம் கேரி மட்டுமல்ல, அவர் தான் இந்தியாவுடைய முதல் மிஷினரின்னு சொல்லுவாங்க.
அவரும் தன் மனைவி பிள்ளைகளோடு வந்து ஊழியத்தில் நினைக்கும் போது அநேகத்தை அவங்க பார்த்து சொன்னாங்க, இவங்க குடும்பமாக நின்று ஊழியத்தை செய்யும்போது கண்டிப்பாக குடும்பங்களை கட்டுகிற கர்த்தர் ஊழியங்களையும் கட்டுவார். நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் அதுதான். கர்த்தர் சொல்கிறார் அந்த மல்கியாவின் புஸ்தகம் 2:15 அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது பக்தி உள்ள சந்ததி, அது ஆங்கிலத்தில் காட்லி சீட் அப்படின்னு போட்டிருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திலையும் பக்தி உள்ள சந்ததி வரும். மட்டுமல்ல, நான் சொல்ல வர வார்த்தை என்னென்னா, உங்கள் ஊழியத்திலையும் கர்த்தர் நல்ல ஒரு பக்தி உள்ள சந்ததிகளை எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு தலைமுறை தேவனை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையும் ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். பரிசுத்தவான்களுடைய வித்து ஒரு நாளும் தரையில் விழுவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். அப்படின்னா உங்களுடைய வித்திலிருந்து அநேக கர்த்தருடைய தாசர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். மல்கியாவின் புஸ்தகம் 2:15 பக்தி உள்ள சந்ததியை ஊழியத்திலும் பெற்றெடுப்பீர்களாக, குடும்ப வாழ்க்கையிலும் பெற்றெடுப்பீர்களாக. மனதார உங்களை வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்தியாவில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் திருமணங்களை செய்து வைக்க குளோரியஸ் மேரேஜ் மினிஸ்ட்ரி எப்பொழுதும் ஜபத்தோடு காத்திருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வருகைக்கென்று நம்மளை ஆயத்த பார்க்குவாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்த கிரியைகளை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்கவே வேண்டாம். இந்த தேவ செய்திகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் ஊழியமாக அது இருக்கும், மற்றவர்களையும் ஆசீர்வாதத்துக்குள் நடத்த முடியும். அவசர ஜப உதவிகளுக்கும் அன்றாட ஐக்கியத்திற்கும் வாட்ஸ்அப் எனும் இமெயிலையும் நீங்கள் மறவாமல் எழுதிக்கொள்ளுங்கள். தொடர்பில் இருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் மட்டுமல்ல, என் சமாதானத்தையே தருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களை நிறைவாய் தாங்குவதாக. ஷாலோம்.